Hi friends, so இன்னைக்கு வீடியோ வந்து தீபாவளி ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ் பண்ணக்கூடிய ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போறீங்க. ஸோ இந்த நவம்பர் மந்த் வந்து நான் என்ன பிளான் பண்ணேன்னா தீபாவளிக்குன்னு தனி சீரீஸ் மாதிரி போடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ தீபாவளி ட்ரெஸ் ஷாப்பிங்கு, அதுக்கப்புறம் க்ரோசரி ஷாப்பிங், அதுக்கப்புறம் தீபாவளிக்கு டெக்கரேஷன் பண்ணுறது, அந்த பிளாக்ஸு, ஸ்வீட்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இந்த நவம்பர் தீபாவளி வரைக்கும் தீபாவளி சீரீஸ் போடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதில் வந்து ஸோ இந்த ஷாப்பிங் ஹால் ஆக்சுவலி விலாக் கூட இன்க்ளூட் பண்ணலான்ட்டுருந்தேன். சரி ஓகே, தனியாட்டு ஒரு தீபாவளிக்குன்னு ஷாப்பிங் ஹால் போட்ட மாதிரி, க்ரோசரி ஷாப்பிங் ஹால் போட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலாக போட போகிறேன். ஸோ பின்னாடி பாருங்கள். ஸோ பின்னாடி இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து தீபாவளிக்கு வாங்கின திங்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு வாங்கின திங்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஒன்ஸ் நாங்கள் வந்து 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்க்கு ஒருக்க வந்து பல்க் ஷாப்பிங் மாதிரி பண்ணுவோம். ஸோ நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பல்க்காட்டு ஷாப்பிங் பண்ணுவோம். ஸோ அந்த திங்ஸும் இருக்குது. ஸோ இன்றைக்கி தான் ஆக்சுவலி போயிட்டு வந்தேன், அதனால் எல்லாத்தையும் ஐலாண்டில் வச்சுருக்கேன். இப்போ வரிசையாக உங்களுக்கு வந்து என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு காமிச்சிடுறேன், வாங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள். ஸோ எவ்வளோ திங்ஸ் பாருங்கள், பல்க் ஷாப்பிங் தீபாவளிக்கு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து பல்க்காக வாங்குவோம், அந்த ப்ராடக்ட்ஸும் இதில் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ ஒன்று ஒன்றா என்னது அப்படின்னு காமிச்சிடுறேன். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த பல்க்காக வாங்குவேன்னு சொன்னேன்ல, ஸோ நாங்கள் வந்து அந்த லோஷன் அந்த மாதிரி ஐட்டம்லாம் பல்க்காக வாங்கிடுவோம். ஸோ அதில் என்னெல்லான்னு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தரை துடைக்கக்கூடிய லிக்விட், ஸோ அது வந்து இந்த மாதிரி பல்க்காக வாங்கிட்டு சின்ன சின்ன பாட்டிலில் ஊற்றி வச்சு எங்கள் வீட்டுக்கு வந்து எனக்கு வந்து தரை வந்து தூக்குறதுக்கும் துடைக்கிறதுக்கும் ஆள் ஹெல்ப் ஒர்க்கு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வேண்டி ஸோ இந்த மாதிரி பல்க்காக வாங்கிடுவோம். இது ஏன்னா டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் துடைப்பாங்க. ஸோ அதனால் அது ஒரு பெரிய பாட்டில், இது வந்து அட்லீஸ்ட் 2 மந்த்ஸ் அது வரும். அதுக்கப்புறம் நம்ம பெரிய பேக்கெட் வந்து துணி துவைக்கிற பவுடர், எந்த பவுடரோ அது இந்த வர. அதுக்கப்புறம் இது வந்து தீபாவளிக்குன்னு வாங்கினேன், 5 லிட்டர் ஆயிலு. ஸோ ஏதாவது ரைஸ் பிரான் ஆயிலோ இல்லைன்னா கடலை எண்ணெய் ஏதாவது. அதுக்கப்புறம் நம்ம வாஷிங் மிஷினில் துணிக்கு ஊற்றக்கூடிய லிக்விட், வாஷிங் மிஷினில் போடக்கூடியது, அதுவும் வந்து இந்த மாதிரி பேக்கெட்லாம் வாங்கிடுவேன். இது வந்து நாப்கலின் பால்ஸு. அதுக்கப்புறம் இங்கே இப்போ எலி இருக்கிறதுனால அதுக்கு போடக்கூடிய அந்த அந்த மெடிசன். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ரூமில் வச்சா ஸ்மெல் வரும்ல, அதுவும் வந்து ஒரு 10 பேக்கெட் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இதுவும் அதே தான், ரூமில் பாத்ரூமில் வச்சா ஸ்மெல் வரக்கூடியது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து வெளியே விட்டு கழுவுறதுக்குள்ள பெரிய லோஷன், இதுவும் பெரிய பாட்டில் 5 லிட்டர். இதுவும் பெருசாக தான் வாங்குவோம், ஏன்னா வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால. அதுக்கப்புறம் இது இல்லை, இது மேக்ஸுக்கு அது. அதுக்கப்புறம் இது வந்து என்ன சதீஷ் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், காருக்கு. அதுக்கப்புறம் இது நம்ம ஹிட்டு பச்சாலாம் இது பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் இது நான் இப்போ புதுசாக வாங்கினது, இந்த ரெண்டுமே இது வந்து என்னென்னா டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஸ்ப்ரே அப்படின்னு. ஸோ நம்ம இப்போ உள்ள இதுக்கு வந்து ஏதாவது திங்ஸ் வாங்கணும்னா டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு டக்குன்னு பண்ணுறதுக்குள்ள ஸ்ப்ரே. அதுக்கப்புறம் பாத்திரம் தைக்கக்கூடிய லிக்விட், அதுவும் வந்து பெரிய பாட்டிலாக வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து தீர இதுவும் இதை தள்ளி சோப்பு அதெல்லாம் வாங்குவேன், அதெல்லாம் ஆல்ரெடி வாங்கியாச்சு. ஸோ சோப்பு, துணி துவைக்கிற சோப்பு எல்லாமே பல்க்காக வாங்கி வச்சிடணும். ஸோ நீங்கள் வந்து நார்மலாக சின்னதாக வாங்குறத விட பல்க்காக வாங்குறது வந்து ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து நம்ம மந்த்லி க்ரோசரி அண்ட் தீபாவளிக்கு நான் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு காமிச்சிடுறேன். ஸோ இது வந்து நான் புதுசாக ட்ரை பண்ணது, இது வந்து யோகா பார்னு, இவங்களோட ப்ரோட்டீன் பார் வந்து நான் சாப்பிட்ருக்கேன், இந்த கிரனோலா பார் இருக்குல்ல அது சாப்பிட்ருக்கேன். இவங்க வந்து இப்போ மியூசலின்னு இறக்கியிருக்காங்க, டார்க் சாக்லேட் அண்ட் கிரான்பெரின்னு. ஸோ 82% ஹோல் கிரெயின்ஸு, நட்ஸு, சீட்ஸு, ட்ரைட் ஃப்ரூட்ஸு, கீனுவா, ஓட்ஸு, ப்ரௌன் ரைஸ், அப்புறம் சாக்லேட் அண்ட் கிரான்பெரி, ஃப்ளாக்ஸி, சியா சீட்ஸ், 0% சுகர், அதுக்கப்புறம் 100% நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்னு இருக்குது. ஸோ இது வந்து எப்படி இருக்குது ட்ரை பண்ணுறதுக்கு வேண்டிய, ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பாலில் போட்டு குடிக்கணும், குட்டீஸ் ட்ரை பண்ணுறாங்கன்னா சாப்பிட்லாம், இல்லைன்னா நம்ம கூட சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் யூஸ்வலாக சாக்கோஸ் வாங்குவேன். ஸோ இந்த வாட்டி வந்து இந்த ராகி பைட்ஸ் வாங்கினேன். ஸோ மஹிக்கும் மஹாக்கும் இது வந்து சாக்லேட் ஃபில்டு ராகி பைட்ஸ். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் பேன்கேக் மிக்ஸு, இது வந்து குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், நானும் வீக்கெண்டில் வந்து அடிக்கடி செஞ்சு கொடுப்பேன், அதுக்கு வேண்டி வாங்கி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இவ்வளோ திங்ஸ் வாங்கினதுனால ஆக்சுவலாக நான் சுகர் வந்து தீபாவளிக்கு வந்து கொஞ்சம் நம்ம நிறைய ஸ்வீட்ஸ் பண்ணுவோம்ல, அதனால கொஞ்சம் பல்க்காக எடுத்தேன், 5 கிலோ பேக்கெட் எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு வந்து ரிலையன்ஸில் வந்து சுகர் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ அதில் உள்ள சுகர் தான் இதெல்லாமே, அதனால நான் வாங்கின பேக்கெட் அப்படியே வச்சுட்டேன்.
ஸோ இது வந்து நமக்கு ரிலையன்ஸில் வாங்கினதுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கிடைச்ச சுகர். அதுக்கப்புறம் நான் சொல்லியிருக்கேன்ல, எப்போவுமே இந்த பேக்கெட் வந்து நான் ரிலையன்ஸில் பார்த்தேன்னா வாங்கிடுவேன். ஏன்னா வந்து சீஸை வந்து அமுலோடது சீஸை டைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இது பல்காக நான் வாங்கி ஃப்ரீசரில் வச்சுப்பேன். இது ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் பீஸா பண்ணணும், எது பண்ணாலும் டைஸ் ஆகி உதுருதுராக இருக்கும், டக்குன்னு எடுத்து ரொம்ப கன்வீனியன்ட். ஸோ இது எப்போல்லாம் எனக்கு முடியுதோ, எனக்கு இது வாங்கினேன்னா கண்டிப்பாக ஒரு 2 மாதம் வரைக்கும் போகும். ஸோ ரொம்ப ஈஸியும் கூட, ஃப்ரீசரில் இருக்கிறதுனால கெட்டும் போகாது. இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸி. அதுக்கப்புறம் தீபாவளி வர்றதுனால நிறைய கேண்டில்ஸ் வாங்கினேன், இந்த டீ லைட் கேண்டிலு. ஸோ பாருங்கள், ஓகே. ஸோ அது அதுக்கப்புறம் தீபாவளிக்கு வேண்டியும் சாமிக்கு வேண்டியும் பத்தி, அந்த இந்த சூடம் இல்லையே, பத்தி சாம்பிராணி அது எல்லாமே தான். இது நல்ல வாசனையாக இருக்குது. அதுக்கப்புறம் தீபாவளி பலகாரத்துக்கு ரவை, இது மைதா மாவு 1 கிலோ, கடலை மாவு 2 பேக்கெட்டு, இது ஃப்ரெஷ் க்ரீம், அது இன்னொரு பேக்கெட் ரவை. இது இந்த ஜாகிரியை பற்றி நான் சொல்லி ஆகணும், என்னோடய ஃபேவரட் ஜாகிரி ஆயிடுச்சு. இது வந்து என்னென்னா பிளாக்ல தான் இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து ஸ்பூனை வச்சு கூட ஸ்கூப் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு உதிர உதிராக தான் இருக்குது, நம்ம உடைக்கணும்லாம் அவசியம் இல்லை, பக்குவமாக இருக்குது. ஸோ இது இந்த பிராண்டு, இது நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், பிடிச்சதுனால செகண்ட் டைமும் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் அரிசி மாவு 2 கிலோ, இதெல்லாமே தீபாவளி பலகாரம் செய்கிறதுக்கு. பொரிகடலை ஏற்கனவே என்கிட்ட கொஞ்சம் இருக்குது, அதனால கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அப்புறம் 2 பேக்கெட் கறி நூடுல்ஸ், உங்களுக்கு தெரியும்ல என்னோடய ஃபேவரட் நூடுல்ஸ், இது மட்டும்தான், வேறு எந்த நூடுல்ஸுமே எனக்கு பிடிக்காது, மேகி எதுவுமே பிடிக்காது, இது ரொம்ப பிடிக்கும். இது வந்து எங்கள் ஊரில் ரிலையன்ஸில் மட்டும்தான் கிடைக்கும், அதனால் அங்கே போகும்போது வாங்கிப்பேன். அதுக்கப்புறம் தீபாவளி இது பண்ணுறதுக்கு தான் ராகி மாவு, அதுக்கப்புறம் துவரம் பருப்பு, அப்புறம் இது வந்து தீபாவளிக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலான் இருக்கேன், சாகோ சிவ்டான்னு. ஸோ அதுக்கு வேண்டி நம்ம ஜவ்வரிசி 1 பேக்கெட் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஓட்ஸு பெரிய பேக்கெட். அடுத்து வேற என்னது, இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புது டிஸ்கவரி. நாங்கள் ஃபேப் இந்தியா சதீஷுக்கு வந்து இது பண்ணுறதுக்கு போனோமா, அப்போ வந்து அங்கே வந்து கேண்டிடு ஃப்ரூட் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து பீச்சு கேண்டிடு. ஸோ ஓப்பன் பண்ணி டேஸ்ட் பார்த்தாச்சு, நல்லா இருந்துச்சு, ட்ரைடு பீச்சு. ஓகே, ஸோ அது 1 பேக்கெட். அதுக்கப்புறம் இது வந்து நான் புதுசாக ட்ரை பண்ணோன்னு வாங்கினேன், சப்ஜி மசாலான்னு. ஸோ இது எப்படி இருக்குது, என்ன ஃப்ளேவர், அது வந்து நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் பண்ணுவோம்ல ட்ரை ஆட்டு, பொட்டேட்டோனாலும் சரி காலிஃப்ளவர்னாலும் சரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ண வாங்கினேன். அதுக்கப்புறம் இது வந்து குச்சி வத்தல் ஸ்நாக்ஸு. அடுத்து கிஸ்மிஸ் தீபாவளி ஸ்வீட்ஸ் பண்ணுறதுக்கு தான் இதே மாதிரி கேஷ்யூ நட்டும் பெரிய பேக்கெட் வாங்கினேன். ஏன்னா வந்து தீபாவளிக்கு வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம், அதனால் அதுவும் பெரிய பேக்கெட். இது வேக்கம் சீல்டு பேக்கு, ஸோ நம்ம ஃப்ரீசரில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இதெல்லாம் ஆயில்ஸு. ஸோ இது பாருங்கள், இது நம்மளோட பட்டர். ஸோ இது வந்து நான் இந்த பிரசிடென்ட் பட்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வாங்கி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன், இப்போ தேவையில்லை, பட் அடிக்கடி பேக்கிங் பண்ணும்போது இது வந்து யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இது மஹியோட ஃபேவரட் ட்ரிங்க், இது வந்து ஹெர்ஷீஸோட அந்த சாக்லேட் மில்க்கு. ஸோ மஹிக்கு வேண்டி வாங்கினேன். ஸோ இது இன்னொரு பட்டர். ஸோ இதில் வந்து சால்டட் பட்டரும் இருக்குது, அன்சால்டட் பட்டரும் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம தீபாவளிக்கு தேவையாகும்னு சொல்லிட்டு பெரிய பாட்டில் நெய், அதே மாதிரி இது வந்து மேனேஸ் ஆலிவ் ஆயில் மேனேஸ்ன்னு இருந்துச்சு. ஓகே, ஸோ அது வாங்கினேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 நான் ஃபேப் இந்தியாவில் தான் வாங்கினேன். ஸோ இது வந்து டீ, இது வந்து துளசி க்ரீன் டீ பொமிக்ரானட்டும், ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் அண்ட் ரிஃப்ரெஷிங்னு போட்டிருந்தாங்க, உடனே வாங்கிட்டேன், ஏன்னா நமக்கு தான் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துளசி பிராமி, இதுவும் ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் அண்ட் எனர்ஜைசிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 வந்து ட்ரை பண்ணுறதுக்கு வேண்டி க்ரீன் டீ வாங்கினேன். ஸோ நாங்கள் நிறைய க்ரீன் டீ குடிப்போம், உங்களுக்கு தெரியும்ல, அதனால டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாதாம், இதுவும் தீபாவளிக்கு தான். ஐயோ, இது வந்து பிளாக் சால்ட்டு, கருப்பு உப்பு சொல்லுவாங்கள்ல, அது என்கிட்ட தீந்துடுச்சு, அதனால 1 பேக்கெட் வாங்கினேன். இது நான் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷு, நான் யூஸ் பண்ணுறதுன்னு இல்லை, நான் புதுசாக நிறைய ட்ரை பண்ணுவேன். ஸோ இது வந்து இந்த வாட்டி வாங்கினேன். பான்ஸு, அதுக்கப்புறம் இது யோகட், இது சதீஷ் வாங்கினாங்க, இந்த ப்ளூபெரி, என்ன ப்ளூபெரி இல்லை, பீச் ஃப்ரூட் யோகட்டு ட்ரை பண்ணுறதுக்கு வேண்டி. அதுக்கப்புறம் சீஸ்லிங்ஸ், இதுதான் மஹியோட ஃபேவரட். அதுக்கப்புறம் 5 லிட்டர் எண்ணெய், நம்ம வந்து தீபாவளிக்கு வந்து நிறைய ஸ்நாக்ஸ் பண்ணுவோம்ல, இது ரைஸ் பிரான் ஆயில், கடலை எண்ணெய் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வாங்குறது நல்லது, ஏன்னா நிறைய நம்ம ஃப்ரை பண்ணுவோம் அதுக்கு வேண்டி. அதுக்கப்புறம் சாக்லேட், இது சதீஷ் எடுத்திருக்காங்க, ஏதோ மில்க் சாக்லேட் வித் ஹேசல் நட்ஸ்,
அதுக்கப்புறம் இது நான் எனக்கு எடுத்தேன். நான் வந்து இப்போ சாக்லேட் சாப்பிட்றது அப்படியே விட்டுட்டேன், கம்ப்ளீட்டாக விட்டுட்டேன். ஸோ இது வந்து டார்க் சாக்லேட் வித் பொமிகிரானேட் ஃபில்லிங்னு போட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி வேறு ஒரு பிராண்டில் உண்டு, அந்த பிராண்ட் நேம் எனக்கு ஞாபகம் இல்லை, அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ இது வந்து இப்போ ஹெர்ஷீஸில் இறக்கியிருக்காங்க, பொமிகிரானேட் ஃபில்லிங் டார்க் சாக்லேட். இது எனக்கு வேண்டி வாங்கினேன். அதுக்கப்புறம் இது மூணும் மக்கிக்கும் மகா எம்என்எம், அதே மாதிரி இந்த மார்ஸ் சாக்லேட்டும் அவங்களுக்கு தான் வாங்கினேன். குட்டி குட்டி இதாக இருக்கிறதுனால குட்டீஸ் வந்து சாக்லேட் கேட்கும்போது இதை கொடுத்தா ஒரு சின்ன பீஸ் கொடுத்த மாதிரி இருக்கும், பெருசாக வாங்குறத விட. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம மர்ச்சினி கிழங்கு வத்தல். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம டார்க் ஃபேண்டசி சாக்லேட் ஃபில்ஸ். இதுவும் வந்து மகா மகியோட ஃபேவரட் பிஸ்கட். எங்கள் வீட்டில் வந்து அந்தளவுக்கு பிஸ்கெட்டு கேக் அதெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. அவங்க சாப்பிடக்கூடிய ஒரு பிஸ்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது இந்த பிஸ்கெட் மட்டும்தான். அதனால் இது எப்போவாவது வாங்கி வச்சுப்பேன் நான், ஏன்னா இதுவுமே அடிக்கடி சாப்பிட மாட்டாங்க. எப்போவாவது கேட்கும்போது வந்து டக்குன்னு கொடுக்கறதுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும். ஸோ நீங்கள்லாம் நினைப்பா, நீங்கள் இவ்வளோ பேக்கிங் பண்ணுறீங்க உங்கள் குட்டிஸ் சாப்பிட மாட்டுக்கான்னு சொல்கிறீங்க அப்படின்னு, உண்மையிலே அப்படி தான். ஸோ நான் வந்து நிறைய ட்ரை பண்ணுவேன், ஆனால் மகா மகி ஆமாம் சதீஷ் யாருமே எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. முக்கால்வாசி இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம், எனக்கு பேக்கிங் பண்ண பிடிக்கும் அதனால பண்ணுவேன். ஸோ ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த பிஸ்கட் ரொம்ப பிடிக்கும் அதனால அது வாங்கினேன். அதுக்கப்புறம் ஆயில், இது வந்து கோகனட் ஆயில், இது வந்து நல்லெண்ணெய், இது கோதுமை மாவு பெரிய பேக்கெட் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து தால், மூங் தால். இவ்வளோதான், இதுதான் வந்து மந்த்லி ஷாப்பிங். தீபாவளிக்கு வேண்டியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருக்கேன். மற்றபடி பொடி ஐட்டம்லாம் இருக்குது, நான் இல்லாத திங்ஸ் தான் இது வாங்கியிருக்கேன், கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது பாருங்கள், இது வந்து மேக்ஸுக்குன்னு வாங்கினது, இந்த ஸ்ப்ரே மாதிரி. ஸோ ஃப்ரெஷ் கொஞ்சம் ஷைனிங் கோட்டு அந்த இதுக்கு ஹிமாலயாவில் உள்ளது. அதுக்கப்புறம் மேக்ஸுக்கு ரெண்டு ஸ்நாக்ஸ் வாங்கினேன், இது வந்து மீட் ஜர்க்கின்னு, அதுக்கப்புறம் இது வந்து ஜம் போன்னு, இது போனுன்னு நினைக்கிறேன். இதை கொடுத்து பார்க்கணும் இன்றைக்கி சாப்பிட்றான் நான். ஸோ இதுதான் என்னோட தீபாவளி ஷாப்பிங் ஹால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ சதீஷ் வந்து இன்றைக்கி அந்த பொமிகிரானட் க்ரீன் டீ வாங்கினேன்ல, அது வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதை குடிச்சிட்டு நம்ம போய் தூங்க வேண்டிதான். இனி நாளைக்கு மார்னிங் போல் தான் வந்து தெரியல, இன்றைக்கி நைட்டே வந்து தீபாவளி ஷாப்பிங் ஹாலில் ஷூட் பண்ணாலும் பண்ணிவிடுவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி வந்து பல பேரோட ஃபேவரட் ஸ்வீட்டு, காஜு கட்லி. ஸோ இது வந்து பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நான் ஒரு கப்பு கேஷ்யூநட், வறுக்காத ரா கேஷ்யூநட் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட போகிறேன். ஓகே, ஸோ மிக்ஸி ஜார் வந்து ட்ரையாக இருக்கணும், அதே மாதிரி ஈரமே இருக்கக்கூடாது. அதே மாதிரி மிக்சியில் வந்து பவுடர் பண்ண போகிறோம். ரொம்ப நேரம் போட்டு அரைக்காதீங்க, கொஞ்சம் பிறுபிறுன்னு இருந்தாலும் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபைனாக வேணும்னு நினச்சிங்கன்னா சளிச்சிக்கலாம் பொடிச்சதுக்கப்புறம். பட் எனக்கு வந்து ஒரு மாதிரி டெக்ஸ்சர் வந்து பிறுபிறுன்னு இருந்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா கேஷ்யூ நட்டு எப்படி பண்ணாலுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து பவுடர் பண்ணிடலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பேஸ்ட் ஆயிரும், அதனால தான் சொல்கிறேன் கேர்ஃபுல்லாக பவுடர் பண்ணுங்கள். ரொம்ப போட்டு அரைச்சிங்கன்னா கேஷ்யூநட் பேஸ்ட் ஆயிரும். நமக்கு வந்து பேஸ்ட்டு தேவையில்ல, பவுடர் தான் வேணும். அதனால் பல்ஸ் பண்ணி பல்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து இதை வந்து பவுடராட்டு பண்ணிட்டேன். கொஞ்சம் டெக்ஸ்சர் இருக்குது, பட் அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா இதுக்கு மேலே வந்து நான் அரைச்சேன்னு வைங்களேன், இது வந்து பேஸ்ட் மாதிரி ஆயிரும். ஸோ இப்போ நமக்கு இதுக்கு இந்த இது வந்து ஒரு கப்பு தேவை. ஸோ நான் இந்த பவுடர் பண்ண கேஷ்யூநட்டை வந்து அளந்து பார்த்தேன், எனக்கு வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மிச்சம் வந்திருக்கு. நமக்கு வந்து ஒரு கப்பு ஒரு குமிஞ்ச மாதிரி தான் தேவை பவுட்ரு. ஸோ இது வந்து கரெக்ட் கூட எனக்கு வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மிச்சம் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு 3/4 கப்பு கொஞ்சம் கூட கேஷ்யூநட் பவுடர் பண்ணிங்கன்னா உனக்கு ஒரு கப்பு வந்து கரெக்டாக வரும். ஸோ இதுதான் நம்மளோட மெஷர்மெண்ட். ஓகே, 1 கப்புக்கு 1/2 கப்பு சுகர். ஸோ இந்த கட்லி வந்து நீங்கள் ஒரு நான்ஸ்டிக் பேனில் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும், சரியா? ஸோ நான் வந்து 1/2 கப்பு அந்த 1 கப்பு மிக்சருக்கு வந்து 1/2 கப்பு லைட்டாக குமிஞ்ச மாதிரி சுகர் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தான், நீங்கள் கொஞ்சம் கூட வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் கேஷ்யூநட் பர்ஃபி வந்து கொஞ்சம் கம்மி ஸ்வீட்னஸாக இருந்தால் தான் அந்த கேஷ்யூநட்டோட டேஸ்ட்டு வரும்னு நினைக்கிறேன். அதனால் 1/2 கப் சுகர் போட்டாச்சா? ஸோ இதில் வந்து ஒரு 1, 2, 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து 4 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம இப்போ வந்து 1 கம்பி பாகு கொண்டு வர போகிறோம். ஸோ லைட்டாக அப்படி கிண்டி கொடுத்துக்கோங்க. ஸோ 1 கம்பி பாகு ரொம்ப ஈஸியாக வந்துடும், ஏன்னா தண்ணி வந்து நம்ம சுகரில் வந்து குறைவாக தான் ஊற்றிருக்கேன். ஸோ இப்படி மிக்ஸ் பண்ணி அந்த சுகர் வந்து கரையணும்.
சுகர் வந்து கரையட்டும். ஸோ இப்போ வந்து நம்ம சுகர் சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாகுல இருந்து கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டு இப்படி வைக்கும்போது உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு கம்பி மாதிரி இழுக்குதா தெரியுதா? ஸோ இதுதான் ஒரு கம்பி பாகு. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஸ்பூன்லேருந்து இப்படி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பூன்லேருந்து வடிகிற ஒரு சொட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு கம்பி மாதிரி இழுத்துட்டு வடியும். ஓகே, இதுதான் கரெக்ட் ஸ்டேஜு. ஸோ இந்த டைமில் நம்ம இந்த பொடிச்சு வச்சுருக்கோம்ல இந்த கேஷ்யூ நட், அதை வந்து ஃபுல்லாக போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறுங்க. ஸோ எப்போ வந்து அந்த கேஷ்யூ நட் எல்லாமே ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடுச்சோ, இனி வந்து நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இது வந்து அப்படி ஒட்டாமல் கொஞ்சம் திரண்டு வரும். சரியா, அந்த ஸ்டேஜ் நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஓரளவுக்கு மீடியம் லோ ஹீட்டில் வச்சே குக் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஓரளவுக்கு திரண்டு வருது பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா கிண்டி கொடுங்க. ஸோ நீங்கள் கிண்ட கிண்ட உங்களுக்கு வந்து கெட்டி ஆகும். சரியா, நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டாக்கும் கிண்டிட்டுருக்கேன், அந்த சூட்லேயே உங்களுக்கு வந்து நல்ல கெட்டியாகும். ஸோ பாருங்க, கெட்டி ஆகிட்டே வருது. நம்ம கிண்டும் போதே தெரியும். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஈஸியாக கிண்ட வந்துச்சுல, இப்போ வந்து கொஞ்சம் அப்படி திக்காயிட்டே வருது பாருங்க. ஸோ இந்த டைமில் நான் வந்து ஒரு டீஸ்பூன் நெய், அது வந்து சுருண்டு வர்றதுக்கு வேண்டி, அவ்வளோதான். இது வந்து இனி கூல் ஆகும்போது நமக்கு வந்து கரெக்ட் டெக்ஸ்சரில் வந்துடும். எப்படி வந்துடுச்சு பாருங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு முறுகிட்டால் கூட நான் உங்களுக்கு வந்து அதை திருப்பி வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து டெக்ஸ்சர் சொல்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம அடுப்பை அணைச்சிட்டு நல்லா இருத்தி கிண்டணும் தெரியுமா, அதில் தான் இந்த மாதிரி சுருண்டு வந்திருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட டெக்ஸ்சர். இனி வந்து கூல் ஆகும்போது ஹார்ட் ஆகும். என்ன பண்ணியிருக்கேன்னு இப்போ காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நம்மளோட சப்பாத்தி கட்டை இருக்குல்ல, அதில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன். அது ஃபஸ்ட்டே தடவிடுங்க. இப்போ வந்து நம்ம இங்கே கிளறி வச்சுருக்கிற அந்த காஜு கட்லியோட மிக்சரை வந்து இந்த சப்பாத்தி இதில் போட்டோம். ஸோ போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் கூல் ஆகட்டும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த லைட்டாக கையில் வந்து நெய் வந்து தடவிக்கோங்க. லைட்டாக சூடாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம டெக்ஸ்சருக்கு நம்ம வந்து நீட் பண்ண போகிறோம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இதை கிண்டும் போது முறுகிடுச்சுன்னு வைங்களேன், ஒன்றும் கவலை இல்லை. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பால் இருக்குல்ல, லேஸ் சூடு பாலை ஊற்றி நல்லா பிசைஞ்சிருங்க. அப்போ வந்து உங்களுக்கு கரெக்ட் டெக்ஸ்சரில் வந்துடும். ஸோ இதை இப்போ நல்லா நீட் பண்ண போகிறோம். இல்லை நீட் பண்ண தான் உங்களுக்கு வந்து இது சப்பாத்தி டோ மாதிரி வரும். அந்த டெக்ஸ்சர் ஒன்று இருக்குது தெரியுமா, காஜு கட்லியை கடிக்கும் போது உங்களுக்கு வந்து அது மாவு மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம இதை நல்லா நீட் பண்ணுறதுல தான் வரும். ஸோ கொஞ்சம் கூல் ஆகட்டும், ஏன்னா இப்போ பயங்கர சூடாக இருக்குது. இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை வச்சு கூட நீட் பண்ணிக்கலாம். ஸோ நீட் பண்ண உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாகி ஒரு சப்பாத்தி டோ மாதிரி வரும். சரியா,
ஸோ சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். நான் சொன்னேன் தெரியுமா, சப்பாத்தி மாவு மாதிரி வரும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பக்குவம். இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன ஸ்வீட் வேணாலும் பண்ணலாம். இதுதான் வந்து பேசிக், சரியா? ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஃபுட் கலர் வச்சுட்டு காஜு ஆப்பிள், காஜு வாட்டர்மெலன், காஜு ரோலு. நான் வந்து இன்றைக்கி கட்லி தான் பண்ண போகிறேன். ஸோ இது கம்ப்ளீட்டாக உங்க இஷ்டம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து ரோல் பண்ணிடலாம். ஸோ இது சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எந்த திக்னஸில் எந்த ஷேப்பில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஷேப்பில் கூட நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஸ்குவேர் மாதிரி ரோல் பண்ண போகிறேன். ஸோ இது ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, இது ரிச்சான ஸ்வீட்னால கொஞ்சம் தின்னாவே ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே, இனி வந்து நம்ம இப்போ கட் பண்ணிடலாம். ஸோ கட் பண்ணுறதுக்கு இடையில நான் வந்து இதுக்கு மேலே வந்து அந்த கட்லிக்குள்ள அந்த சில்வர் பேப்பர் வைக்க போகிறேன். ஸோ பார்க்க வந்து அழகாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த சில்வர் பேப்பர் இது ஆப்ஷனல் தான் கம்ப்ளீட்டாக. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வைங்க, இல்லைன்னா வேண்டாம். ஸோ இதை கட் பண்ணுறதுக்கு இந்த பீஸா கட்டர் மாதிரி இருக்கிறது வந்து உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஸோ எப்படி கட் பண்ண, ஓகே. ஸோ கட் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் கூல் ஆகட்டும், அதுக்கப்புறம் எடுத்துடலாம். ஓகே, ஸோ 5 மினிட்ஸ் கூல் ஆகிடுச்சு. ஸோ இந்த லாஸ்ட் பீஸ் எங்கேன்னு பார்க்காதீங்க, நான் தான் டேஸ்ட் பார்த்தேன். ஸோ இப்போ இதை ஃபுல்லாக எடுத்துடலாம். எடுத்து நீட்டாக டிஸ்பிளே பண்ணிடலாம். ஸோ எவ்வளோ அழகாக வருது பாருங்கள், பீஸ் பீஸாக வரும் உங்களுக்கு. ஸோ இதை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட காஜு கட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் கட் பண்ணது தான் வந்து கொஞ்சம் சொதப்பியிருக்கேன், பட் டேஸ்ட்டு வந்து சான்ஸே இல்லை. நான் ஒன்று எடுத்து உடச்சி காணிக்கிறேன் எந்த டெக்ஸ்சரில் இருக்குதுன்னு பாருங்கள். பட் காஜு கட்லி பண்ணுறது எவ்வளோ ஈஸின்னு பார்த்தீங்கல்ல, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து கொஞ்சம் ரிச்சான ஸ்வீட்னால நீங்கள் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாகவே போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதை உடச்சி காணிக்கிறேன். ஸோ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது டெக்ஸ்சர். ஸோ நான் சொன்னதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சப்போஸ் உங்களுக்கு முருகின மாதிரி இருக்குது, பதம் வந்து கொஞ்சம் தாண்டி சப்பாத்தி மாவு ஸ்மூத்தாக வரலைன்னா கொஞ்சம் வார்ம் மில்க் மட்டும் ஊற்றி நீட் பண்ணி பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக வரும். ஓகே, ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் இது வந்து என்ன ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கீங்கன்னு நினைக்காதீங்க, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ தீபாவளி சீரீஸ்னால தனியாக அதை போடலாம் அப்படின்னு நினச்சேன். நாளைக்கு இன்னொரு வ்ளாகில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் பாய்.